Hi friends, this is Sungal Mustafa from Tribulam Irrigation. இப்போ பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னாக்காங்க காலேஜ் எல்லாம் வந்து எப்போங்க ஓபன் பண்ணலாம். ஏன்னா இப்போது வந்து காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரெஸ்டூடெண்ட்க்கு மட்டும்தாங்க காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க. பட் ரிமைனிங் இயர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் ஓப்பன் எப்போ பண்ணலாம் காலேஜ் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கல்லூரிகளில் நேரடி வகுப்பு அதிகாரிகள் ஆலோசனை. சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரஸ்னால் என்னாச்சுன்னா காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பனிங் வந்து தள்ளிகிட்டே போயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8-9 மாதம் கழித்து இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் வந்து ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் டைரெக்டாக வந்து கிளாஸ் காலேஜ்லாம் திறந்துக்கலாம். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் வந்து ஆன்லைனில் தான் நடத்திட்டு இருந்தாங்க காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை, எல்லாமே ஆன்லைனில் தான் கிளாஸ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் டைரெக்டாக காலேஜ்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பட் வந்து ரிமைனிங் இயருக்கு மட்டும் அப்புறமா திறக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா வர ஜனவரியிலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நேரடி வகுப்பு துவங்கிடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை குறித்து. சரிங்களா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிடலாமே. ஸோ வர ஜனவரியிலிருந்து எல்லா இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸோ டோட்டலாக எல்லா காலேஜும் வந்து திறந்துடலாமே, இது வரைக்கும் ஃபைனல் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் காலேஜ் திறந்தோம், ரிமைனிங் இயர் பசங்கள் எல்லாருக்கும் காலேஜ் திறந்துடலாமே அப்படின்னு தான் வந்து ஆலோசிக்கிறதுக்காக கல்லூரி கல்வி இயக்ககத்தின் மண்டல அதிகாரிகள் தரப்பில் வந்து கருத்துக்கள் பெறப்பட்டு உயர்கல்வித்துறையிடம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் அனைத்து ஆண்டு மாணவர்களுக்கும் நேரடி வகுப்புகளை துவங்கலாமா என குறித்து கல்லூரி கல்வி இயக்ககத்தின் மண்டல அதிகாரிகள் தரப்பில் கருத்துக்கள் பெறப்பட்டு உயர்கல்வித்துறை அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இப்போது ஜனவரியில் வந்து காலேஜ்லாம் திறக்கலாமா அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னாக்கா அறிவிப்பு இன்னும் ரிலீஸ் பண்ணலை. சரிங்களா, ஸோ இப்போ டேட் வந்து இந்த மந்த் இப்போ முடிய போகுது. பட் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரியில் எப்போ திறக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் அறிவிப்பு ஆகலை. பட் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீரியம் மிக்க உருமாறிய கொரோனா வந்து தொற்று வந்து இப்போது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறனால இந்த முடிவுகள் வந்து இப்போ எப்போ காலேஜ் திறக்கலாம் இந்த முடிவுகள் வந்து எடுக்கிறது வந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வர 31ஆம் தேதி வரையிலான நிலவரங்களை இருக்குல்ல, ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ள இப்போ என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறது ஆய்வு செய்து சுகாதாரத்துறையின் ஒப்புதல் பெற்ற பிறகு தான் கல்லூரிகளை திறக்கலாமா அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அதிகாரிகளை வந்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இம்மாத இறுதியில் வந்து உரிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் திறக்கலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ பிரிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா இதே கொரோனா வைரஸ் வந்து உருமாறிய கொரோனா வைரஸ் அதாவது வீரியம் மிக்கதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு கொரோனா வைரஸ் உருவாகி இருக்கிறேன். ஸோ அதனால் இந்த மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட ஆலோசனை பெற்று சுகாதாரத்துறையோட ஒப்புதல் பெற்று அதுக்கப்புறம் ஏன்னா இது வரைக்கும் என்ன நிலவரம் ஸோ இந்த மந்த் எண்ட் வரைக்கும் என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு செய்து அப்புறம் சுகாதாரத்துறையுடைய ஒப்புதல் பெற்ற பிறகு தான் கல்லூரிகளை திறக்கலாமா அப்படின்னு சொல்லி உயர்கல்வி அதிகாரிகள் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்போ திறக்கிறாங்க அப்படின்னு. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்போ காலேஜ்லாம் திறந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், டேக் கேர். வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ விருப்பம் இருக்கும் ஆட் ஆயிடுங்க. எஜுகேஷன் நியூஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப்லேயே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். டேக் கேர்.